வணக்கம் வாங்க நேயர்களே, இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்னது தான், மாங்காய் தூள் துவையல் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த துவையல் இது. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், மாங்காய் தோல், மிளகாய் வத்தல் ஒரு 7 to 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். மாங்காய், இந்த மாங்காய் வந்து புளிப்பு கிடையாது, அதனால் கொஞ்சம் நான் புளி எடுத்துருக்கேன், ஒரு துண்டு புளி. புளிப்பு நல்லா புளிப்பு மாங்காய் இருந்ததுன்னா புளி தேவையில்லை. இது வந்து பச்சரிசி மாங்காய், நல்லா கல் மாங்கான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேவையான கடலைப்பருப்பு 1/2 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு, தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம். இப்போ நான் இப்போ பாருங்கள், எண்ணெயும் காஞ்சி போச்சு, பெருங்காயத்தை போடுறேன். கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம், தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். கடலைப்பருப்பு போடுறேன் பாருங்கள், கடலைப்பருப்பு கொஞ்சம் வரைஞ்சி வந்தோம்னா நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் வரக்க லேட்டாகும், அதனால் அது கொஞ்சம் இது வரைஞ்சி வந்தோம்னா அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு அரை இது வரப்பட்டு போச்சு, உளுத்தம்பருப்பு போடுறோம் பாருங்கள். நல்லா செவக்க வறக்கணும், காஞ்ச மிளகாயும் அது கூட போட்டுடலாம், சேர்ந்து ஒரு கொடுக்கும். இந்த நான் எடுத்துருக்கிற மாங்காய் வந்து புளிப்பு கிடையாது, அதனால தான் புளி எடுத்திருக்கேன். நீங்கள் மாங்காய் போடும்போது மாங்காய் புளிச்சதுன்னா புளி வேண்டாம், மாங்காய் புளிக்கலை இனிப்பாக இருக்குது இனிப்பு மாங்காய் அப்படின்னா மட்டும் புளி ஒரு துண்டு புளி போட்டுக்கிட்டா போகும். இது பாருங்க, ஒரு துண்டு தான் புளி போடுறேன். சாதத்துக்கு போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம். இதை நல்லா தண்ணி ரொம்ப ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா 1 வாரத்துக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்தை போட்டுக்கலாம், நல்லா வறுத்தாச்சு, சவுக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு இதை மாற்றிக்கலாம், ஆற விட்டு தான் அரைக்கணும். இப்போ நம்ம தட்டுக்கு மாற்ற போவோம். இப்போ தட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்லா அது ஆறணும், 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மாங்காய் தோலையும் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உப்பெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைப்போம். மாங்காய் போடுறோம் பாருங்கள், வதக்கணும் நல்லா. மாங்காய் தோலெல்லாம் கழுவக்கூடாது, ஏற்கனவே வந்து மாங்காய் நல்லா கழுவியாச்சு, தொடச்சாச்சு, சீல் பண்ணியாச்சு. திருப்பி போய் மாங்காய் தோலை போய் கழுவுறேன்ட்டுலாம் கழுவாதீங்க, இப்படியே நம்ம எண்ணெயை ஊற்றி இப்படியே வறக்க வேண்டியது தான். எல்லாம் எண்ணெயை ஊற்றியாச்சு, இப்போங்க அப்படி நல்லா வதக்கிக்கணும். ஊற்றியாச்சு, இதை வந்து தட்டுக்கு மாற்ற போகிறோம் பாருங்கள். தட்டுக்கு வதக்கி நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன், உப்பு போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். இது பாருங்கள், துவையல் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு கடுகும் கருகப்புள்ளையும் தாளிச்சிருக்கேன், இதில் கொட்ட போகிறேன் பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.